வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ் எஸ் சைல்ட் கேர் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம், நம்பர் 9 பற்றி பேச போகிறோம். என்ன சார் 9 பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 அப்படின்றது ஒரு முக்கியமான நம்பர். ஏன் அப்படின்னா, 36 வாரம் அதாவது 9 மாதம் முடித்த பிறகு குழந்தை பிறக்கிற சமயத்தில் நிறமாசம் சொல்கிறதுக்கான நம்பர் 9. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே நீங்கள் ஜாதகத்தை நம்புற ஆளுங்களாக இருந்தாங்கன்னா, கிரக நிலைகளை வச்சு தான் குழந்தைங்களோட நேரம் ராசி நட்சத்திரம் எல்லாம் குறிக்கிறீங்க. அதுக்கான நம்பரும் 9 தான். ஆனால் இன்னைக்கு எதுக்கு நான் 9 பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 மாதம் அப்படின்றது ஒரு முக்கியமான மைல்கல் குழந்தைங்களோட வளர்ச்சியில். இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, 9 மாதத்தில் நிறைய குழந்தைங்க நிறைய புது விதமான இஷ்யூஸ் அப்படின்னு நினச்சிட்டு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குது? 0 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே குழந்தை ரொம்ப சாந்தமாக அமைதியாக, குழந்தை பால் குடிச்சு தூங்கிட்டு மோஷன் போயிட்டு அதோட வேலையை தானாக பார்த்துட்டு இருக்க சமயத்தில், கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க 6 மாதம் வரைக்கும் அசடு கூட குழந்தை வளர்த்துறோம் அப்படின்னு. ஆனால் அந்த 6 மாதத்தில் தொடங்கி 1 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய பல பிரளயங்கள், பல புது விஷயங்கள் நிறைய தாய்மார்களையும் பாட்டிமார்களையும் பரிதவிக்க வச்சிருது. 9 மாதம் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்குவோம். இந்த 9 மாதத்தில் குழந்தைங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6, 7, 8 இந்த 3 மாதத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தை திடீர்னு 9 மாதத்தில் உணவை மறுக்கிற சமயத்தில் குழந்தையோட எடையும் ஒரு தேக்க நிலைக்கு வர்றப்ப தான் டாக்டரை வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேயும் 9 மாதத்தில் தடுப்பூசி போடுற சமயத்தில் குழந்தையோட எடையை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த 9 மாதத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஏஜில் என்னென்ன நடந்தால் பிரச்சனை, என்ன நடக்கலைன்னா பிரச்சனைன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல் பிரச்சனை, 9 மாதத்தில் குழந்தை நடக்கலைன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் குழந்தைங்களோட நடையை பற்றி போடுற வீடியோஸில், 9 மாதத்தில் குழந்தைங்க தவழ்ந்து வந்தாலோ, இடுப்பில் அசைஞ்சு வந்தாலோ, அல்லது ஊர்ந்து வந்தாலோ, பொருட்களை பிடிச்சி நின்னாலோ அதுவே போதும். அதனால் நட அப்படின்றது 1 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் குழந்தை 1 வயசில் ஆரம்பித்து 2 வயசுக்குள்ளார நடந்துருவாங்க. 2 வயசுக்கு மேலே குழந்தை நடக்கலன்னா தான் நீங்கள் வரி பண்ண ஆரம்பிக்கணும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசுபிசுப்போடு இருக்கக்கூடிய உணவுகளை 6 மாதம், 7 மாதம், 8 மாதத்துக்கு குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க முரண்டு பிடிக்க மாட்டாங்க. 9 மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அப்போ தான் முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவோட தன்மை, நீங்கள் ஒரு விதமான உணவு அதாவது காரம் இதெல்லாம் இல்லாமல் கொடுத்து பழகிட்டு 9 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நாக்கு செத்து போன மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏஜில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு ருசியாக சாப்பாடு கேட்பாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பாடு கேட்குற குழந்தைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. இதை நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அண்ட் நான் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரை அண்ட் நான் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு தோசை, வடை, பஜ்ஜி, போண்டா, ஃப்ரைட் பிரெட்டு, இட்லி, தோசை, சிக்கன், மட்டன், ஃபிஷ், பீஃப், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பொதுவாக ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ கையில் அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா குழந்தைங்களுக்கு பொதுவாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு நாம் தயக்கம் காட்டுவோம், ஆனால் குழந்தை ஆசை காட்டும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 9 மாதத்தில் முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மஞ்சள், மிளகு, தனியா, மிளகாத்தூள், சீரகம், சோம்பு எல்லாமே சேர்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பன்னீர் சேர்க்கலாம், டோஃபு சேர்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 9 மந்த்ஸில் குழந்தைங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவுகளில் டெக்ஸ்சர்னு சொல்லக்கூடிய பதம் மிக முக்கியமான விஷயம். இந்த பதத்திலையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு இந்த பதத்தில் நிறைய பேர் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, பாஸ்டா சாப்பிடுவாங்க, ரைஸில் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கேட்குற நிறைய பேர் வந்து உடனே புருவத்தை தூக்கி குழந்தைங்களுக்கு மைதா ஐட்டம்ஸ் கொடுக்கலாமா, நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை ஒரு சேலஞ்சாக பார்க்காம குழந்தைங்க தானாக கையில் எடுத்தும் சாப்பிட்றத நிறைய பேர் விரும்புவாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் அண்ட் ஐ கான்டாக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்டாக்ட் நல்லா இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடுன்ற பிரச்சனையே வராது. ஸோ அவங்கள நீங்கள் சாப்பிட விட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. நம்மளா ஒரு அளவை வச்சுட்டு அந்த அளவுக்கு குழந்தை சாப்பிடணும்னு நினைக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இது சாப்பாடு பிரச்சனை 1, நடக்கிற பிரச்சனை 2ன்றது போக, 3வது முக்கியமான விஷயம் 9 மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
குழந்தைங்களோட பிஹேவியர்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள், மனநிலையில் வரக்கூடிய மாற்றங்கள். இந்த 9 மாதத்துல குழந்தைங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டான்ட்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டான்ட்ரம்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பல்லு கடிச்சிட்டு கை அப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேண்டாம்னு சொன்னால் வெறுப்பாக ஒதுக்குறதும் சரி, சாப்பாடு பிடிக்காத கொடுத்த முகத்தை விலக்கி போகிறதும் சரின்னு சொல்லி 9 மாதத்துல குழந்தைங்க வந்து ரொம்ப முக்கியமாக இந்த டான்ட்ரம்ஸை பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த டான்ட்ரம்ஸ் 9 மாதத்துல ஆரம்பிக்கிறப்போ நிறைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழந்தை கேட்குற பொருட்கள்லாம் கையில் எடுத்து கொடுத்து அந்த குழந்தைய பழக்கி, கிட்டத்தட்ட பழக்க வழக்கங்களை நம்ம சரியாக சொல்லி கொடுக்காததுனால லேட்டர் ஸ்டேஜஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அடமும் அட்டகாசமும் ரொம்ப அதிகமாகிடும் 9 மாதத்துல. ஸோ இந்த அடம் அட்டகாசம் 9 மாதத்துல அதிகமாகிறது பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களை வெளியே கூட்டு போகிறப்போ தரையில் புரண்டு அழுகுறதா இருக்கட்டும், அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், கடிக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருளை பார்த்து வேணும் 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 வேணும்னு கேட்குறப்போ அதை பெட்ரோல் எடுத்து கொடுக்கறதாகட்டும் சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாக ஊதி 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 மிளகாய் சைஸில் இருக்கிற பிரச்சனையை வந்து மலை மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ இது 9 மந்த்ஸ் நடக்கூடிய டான்ட்ரம் ஒரு முக்கியமான விஷயம். 9 மாதத்துல வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சிக்குழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் மூடுற சமயம். சார் உச்சிக்குழி நீங்கள் எதை சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி 12-18 மாதத்துல மூடும், பின்னாடி இருக்க பகுதி 9-12 மாதத்துக்குள்ளே கூடும். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய மண்டை பகுதி இதில் மூடுறதுக்கான சரியான சமயம் இது. தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 9 மாதத்துல குழந்தைங்க பொதுவாக அரசாங்கத்தில் எம்ஆர் வேக்சின் போடுவாங்க, பிரைவேட்ல எம்எம்ஆர் வேக்சின் போடுவோம். போலியோ டிராப்ஸை இந்த வயசில் கொடுக்கறது மிக முக்கியமான விஷயம். பிரைவேட்ல இன்னொரு வேக்சினேஷனும் போடுவோம், அது பேர் எம்சிவின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரத்தத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய வகையான ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு முக்கியமான தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை 9-12 மாதத்துக்குள்ளே போடுறது நல்லது. ஸோ வசதி வாய்ப்பு இருக்கவங்க நீங்கள் போடலாம். இந்த வேக்சினோட விலை வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே. ஸோ இதை வந்து முக்கியமாக ஒரு மென்ஷன் நான் பண்ணுறேன், போடுறதும் போடாத உங்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் 9 மாதத்துல வேற என்ன சார் வித்தியாசமாக குழந்தைங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களில் அந்த சமயத்தில் குழந்தைங்களையும் மொட்டையை அடிச்சிருவாங்க. ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கான டைம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த டைமில் நீங்கள் மொட்டை அடிக்கிறதுல தப்பு கிடையாது. 9 மாதத்துல உணவு வகைகளை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து எம்எம்ஆர் வேக்சின் போட்ட பிறகு தான் முட்டை ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் முட்டையோட மஞ்சக்கரு 1 வாரம், தினமும் 1 வாரம் கொடுக்கணும். வெள்ளக்கரு 1 வாரம், 3வது வாரம் வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்து கொடுக்கணும். வெள்ளக்கருவை நீங்கள் பொதுவாக வந்து எக்கு ஸ்கிராம்பிள்னு சொல்லி கொடுப்போம். ஸ்கிராம்பிளாக கொடுத்தோன்னா குழந்தையோட ரிஜெக்ஷன் சொல்லக்கூடிய ஒவ்வாமையாக இருக்கட்டும், இல்லை வேண்டாம் ஒதுக்குறதா இருக்கட்டும், அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே மாதிரி தான் மஞ்சள் பகுதிக்கும் சேர்த்து. ஸோ எக் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் 9 மாதத்தை தொடங்குறதுன்றது மட்டும் இல்லாமல் இதை வந்து எம்எம்ஆர் வேக்சின் போட்ட பிறகு கொடுக்கறது நல்லதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த 9 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் பேசியிருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக நம்ம ஆரம்பித்த ஸ்டார்டிங் ப்ராப்ளமே எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடம் பிடிக்கிறதுலேருந்து பிடிவாதத்துலேருந்து தடுப்பூசி போடுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து சொட்டு மருந்துலேருந்து உணவு பழக்கங்கள்லேருந்து முட்டை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இந்த 9வது நம்பருக்குள்ளே வந்து நிற்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு வந்து நான் 9 மாதம் அப்படின்ற அந்த நம்பரை தேர்ந்தெடுத்தேன். ஸோ 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே குழந்தைங்க நல்லா இருந்து 9-12 மாதத்துக்குள்ளே குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டு பழக்க வழக்கங்கள், நம்ம வீட்டு உணவுகளை கொடுத்து தடுப்பூசிகளை சரியாக போட்டு குழந்தைங்களை வளர்க்கணுன்றது தான் என்னுடைய ஒரே ஆசை ப்ளஸ் வேண்டுகோளும் கூட. சேனலை பார்த்துட்டு இருக்கணும், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி இன்னொரு வயசை பற்றியும் நான் பேச வரலாம், அல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் மனசை அழுத்திட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றியும் பேசலாம். பார்த்துட்டு இருக்க எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுவது டாக்டர் தனசேகர், SS சைல்ட் கேர்.